வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சத்யா ஃப்ரம் சத்யா விலாகர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி. இது வந்து நான் ஒரு மட்டன் குழம்பு ஸ்டைலில் செய்ய போகிறோம். அது சாப்பிட்டிங்கன்னா மட்டன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து கீ ரைஸ், அப்புறம் தோசைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சைட் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஸ்மால் சைஸ் பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மூணுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு வந்து சோம்பு போடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சோம்பு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல, உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நான் வந்துட்டு நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூட. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கறி லீவ்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ண வேண்டாம், ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் டொமேட்டோ இருந்ததுன்னா 2 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா உள்ளே போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக உங்களுக்கு வந்து பல்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி 1-2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரக பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போதும், கரம் மசாலா 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போதும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன், சீரக பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சீரகமும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து 1 டீஸ்பூன் போதும். இப்போ அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா அந்த தக்காளி டொமேட்டோவில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியனில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பேபிகார்ன் ஆட் பண்ண போகிறதில்ல. பேபிகார்ன் வந்து ரவுண்டாக நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒரு 200 கிராம் பேபிகார்ன் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 400 கிராம் மஷ்ரூம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நீங்கள் ஃபைன் சாப்பில் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். நார்மலாக ஒரு 4 ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மஷ்ரூம்ஸை. நல்லா மஷ்ரூம்ஸை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மஷ்ரூம்லேருந்துமே வந்து வாட்டர் வந்து வெளியே வரும். ஸோ அந்த தண்ணியிலேயே அந்த மஷ்ரூம் அந்த கிரேவி வந்து நல்லா வேகணும். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா மட்டன் மாதிரி தான். இப்போ நீங்கள் மட்டன் வந்து வேக வச்சிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ அது மாதிரி தான் மஷ்ரூமும். ஸோ அந்த தண்ணி அதுலேருந்தே வெளியே வந்து நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே அந்த மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான். அதுலேயே நல்லா குக் ஆகணும். அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து ரேஷியோ வந்து மாற்றிக்கணும். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் இன்னும் ஜாஸ்தி, கேரட் பீன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து அது குக் ஆகட்டும். அப்போ தான் வந்து பேபிகார்ன் அதுக்கப்புறம் மஷ்ரூம் ரெண்டுமே நல்லா வேகும். இப்போ நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு புதினா வந்து ஆட் பண்ணுறேன். புதினா வந்து எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அது ஒரு தனி ஸ்மெல் இருக்கும் அதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மின்ட் லீவ்ஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இல்லைனா கூட நீங்கள் ஆப்ஷனல் தான் விட்டுறலாம். ஆனால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் உங்களுக்கு அந்த கிரேவிக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், அதாவது அன்சால்ட்டட் பட்டர்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது வந்துட்டு கிடைக்கும். அது வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு பட்டர் கிடைக்கலன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் விட்டுலாம். நீங்கள் வந்து கர்டும் கூட 1 டேபிள்ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் தயிர் 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. ஸோ பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மஷ்ரூமும் பேபிகார்னும் நல்லா வேகணும். ஃபைனலாக நான் வந்து லெமன் வந்துட்டு 2 டீஸ்பூன் போல் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த கிரேவி நல்லா உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் அதை நல்லா பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் குழம்பு மாதிரியும் கூட நீங்கள் ரைஸ் கூட பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதில் வந்து ஃபைனலாக நான் கொத்தமல்லி தழை தூவியாச்சு. அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மட்டன் டேஸ்ட் வரும் கண்டிப்பாக, நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.